ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ப்ளாக்? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுரக்காய் வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் குக்கரில் தான் இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறேன். எவ்வளோ ஈஸியாக பண்ண போகிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வரமிளகாய், கருவேப்பிலை, இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 5 லிருந்து 6 பல் பூண்டு, ஒரு 10 லிருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ண மறந்தனால இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியை இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கட்டும். சுரக்காய் பார்த்திங்கன்னா உடல் எடை குறையிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காவை. இதில் ஆட் பண்ணி அந்த ராஸ்மல் எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/4 கப்பு பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிட்டேன். கொத்தமல்லியும் இப்போவே தூவிட்டேன். இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், 1 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து காயெல்லாம் நல்லா வெந்துரு வந்துருச்சு. இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். இப்படியே கூட நீங்கள் சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் ஆட் பண்ணிடுவோம். இது 1 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதை செய்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் இருந்தாவே போதும், குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கெட்டியாகும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இதை வந்து தோசைக்கு வச்சுக்க போகிறேன். டிஃபனுக்காக இருக்கட்டும், சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.